Hello friends, we will talk about the topic minimum area of tension steel and compression steel in RCC structure. RCC structures are two major materials. One is concrete, another one is steel. Concrete is good in compression but weak in tension. That is tensile stress withstand. So, we will prevent the reinforcement bar. Steel is two types. One is mild steel, another one is HOST bar. HOST bar is high yield strength deformed bar. Mild steel is Fe215. HOST is further two types, Fe415 and Fe500. This is 250, 415 and 500 soldiers. Steel is yield strength. Steel use pannalam solittu paathutom. Ipo idaloda mini steel use pannalam solittu paathutom. Adala minimum AST, maximum AST depending upon structures padi vary aagum. First, minimum AST use pannadathukana reasons enna enna solittu paapom. First reason, to take care of thermal stresses. Second, to take care of shrinkage stresses. Third, to take care of unforeseen load. Fourth, to take care of load applied. Fifth, to take care of unforeseen reversal stresses. இதல reversal stresses னு சொல்றது பாத்தீங்கன்னா compressive stress occur ஆக வேண்டிய இடத்துல tensile stress உம் tensile stress occur ஆக வேண்டிய இடத்துல compressive stress உம் occur ஆகுச்சுனா அதுதான் வந்து reversal of stress னு சொல்வோம். இது எப்போ occur ஆகும்னு பாத்தீங்கன்னா during earthquake அப்போ reversal of stresses occur ஆகும். இது எல்லாத்தையும் prevent பண்றதுக்காக தான் நம்ம minimum AST ஆவது RCC structuresல provide பண்றோம். இப்போ ஒவ்வொரு structures படி அதோட minimum AST எவ்வளவுன்னு சொல்லிட்டு பாப்போம். First structure RCC slab. Slab ல பாத்தீங்கன்னா tie of the steel bar வந்து எவ்வளவு யூஸ் பண்ணனும்னா minimum tie of the steel bar வந்து ப்ரொவைட் பண்றது வந்து பாத்தீங்கன்னா it should be less than or equal to 1/8 times of thickness of the slab. Thickness of slab வந்து பாத்தீங்கன்னா total depth of the slab தான் thickness of slab சொல்லுவோம். Spacing of the main bar it should be less than or equal to 3 times of effective depth or 300 mm. இது ரெண்டுத்துல எது lesser value அதெல்லாம் ப்ரொவைட் பண்ணனும். இப்போ அதிகமா 300 mm மேல நீங்க ப்ரொவைட் பண்ணீங்கன்னா அதுல shear crack form ஆகற chances நிறையவே இருக்கு. First மைல் ஸ்டீல் வந்து பாத்தீங்கன்னா மொத்தம் மூணு ஸ்ட்ரக்சர்ஸ்ல தான் நம்ம யூஸ் பண்ணுவோம். அதுவும் ஸ்மால் ஸ்ட்ரக்சர்ஸ்ல யூஸ் பண்ணுவோம். ஸ்லாப், ஸ்மால் ஸ்லாப், ஸ்மால் ஃபவுண்டேஷன் அண்ட் ஸ்மால் ஆர்சிசி வால். இது மூணுல தான் நம்ம மைல் ஸ்டீல் யூஸ் பண்ணுவோம். மத்த எந்த ஸ்ட்ரக்சர்ஸ்மே யூஸ் பண்ண மாட்டோம். மத்த எல்லா ஸ்ட்ரக்சர்ஸ்மே வந்து பாத்தீங்கன்னா HOST பார் தான் யூஸ் பண்ணுவோம். ஃபர்ஸ்ட் மைல் ஸ்டீலோட மினிமம் AST இன் ஸ்லாப்ல எவ்வளவுன்னு பார்ப்போம். 0.15% of gross area of the slab. Second, HOST bar oda minimum AST 0.12% of gross area of the slab. இதல gross area of the slab வந்து பாத்தீங்கன்னா width of the slab into overall depth of the slab தான் gross area of the slab சொல்லுவோம். Next structure RCC beam. RCC beam oda minimum AST எவ்வளவுன்னு சொல்லிட்டு பாப்போம். 0.85 divided by Fi into effective area of the slab. Effective area ன்றது வந்து பாத்தீங்கன்னா width of the beam into effective depth of the beam. இதுல எஃபெக்டிவ் டெப்த் சொல்றது பாத்தீங்கன்னா ஓவரால் டெப்த் மைனஸ் கிளியர் கவர் மைனஸ் டை ஆஃப் த பார் டிவைடட் பை 2. நெக்ஸ்ட் எஃப்ஒய் அப்படின்னு சொல்றது வந்து பாத்தீங்கன்னா ஈல்ட் ஸ்ட்ரென்த். 250, 415, 500 சொல்லிட்டு பார்த்தோம் பாத்தீங்களா, அதுதான் வந்து எஃப்ஒய்னு சொல்லுவோம். இப்போ மேக்ஸிமம் ஏரியா ஆஃப் த ஸ்டீலின் டென்சைல் ஜோன் வந்து எவ்வளவு இருக்குன்னு பாக்கலாம். 4% ஆஃப் கிராஸ் ஏரியா. அதே மாதிரி ஸ்டீலின் கம்ப்ரஷன் ஜோனோட மேக்ஸிமம் ஏரியா எவ்வளோன்னா 4% ஆஃப் கிராஸ் ஏரியா. டோட்டல் மேக்ஸிமம் ஏரியா ஸ்டீல் இன் ஆர்சிசி பீம்ல எவ்வளவு இருக்கும்னா 8% ஆஃப் கிராஸ் ஏரியா. நெக்ஸ்ட் ஆர்சிசி காலம். காலமும் பாத்தீங்கன்னா கம்ப்ரஷன் நம்பர். இதுல டய ஆஃப் த காலம் பார்னு பாத்தீங்கன்னா இட் சுட் நாட் பி லெஸ் தன் 12 mm. காலமோட மினிமம் ஏரியா ஆஃப் த ஸ்டீல் இன் கம்ப்ரஷன் ஜோன் எவ்வளோன்னு பாத்தீங்கன்னா 0.8% ஆஃப் பி இன்ட்டு ஓவரால் டெப்த். அதே மாதிரி மேக்ஸிமம் ஏரியா ஆஃப் த ஸ்டீல் இன் கம்ப்ரஷன் ஜோன் வந்து பாத்தீங்கன்னா 6% ஆஃப் கிராஸ் ஏரியா. இப்போ ஓவர்லேப்பிங் ஆஃப் பாஸ் ப்ரொவைட் பண்ணீங்கன்னா அதோட மேக்ஸிமம் ஏரியா வந்து வேரி ஆகும். அது எவ்வளோன்னு பாத்தீங்கன்னா 4% ஆஃப் கிராஸ் ஏரியா. நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிற ஸ்ட்ரக்சர் ஆர்சிசி வால். ஆர்சிசி வால் வந்து பாத்தீங்கன்னா டூ டைரக்ஷன்ஸ் ஆஃப் ஸ்டீல் ப்ரொவைட் பண்ணிப்போம். ஒன்று வந்து வெர்டிக்கல் டைரக்ஷன், இன்னொன்று வந்து ஹாரிசோண்டல் டைரக்ஷன். இதுல வெர்டிகல் டைரக்ஷனோட மினிமம் ஏஎஸ்டி எவ்வளோனு சொல்லிட்டு பார்ப்போம். 0.15% ஆஃப் கிராஸ் ஏரியா. அதே மாதிரி ஹெச்ஓஎஸ்டி பார்க்கு வந்து 0.12% ஆஃப் கிராஸ் ஏரியா. ஹாரிசோண்டல் ஸ்டீலோட மினிமம் ஏஎஸ்டி வந்து பாத்தீங்கன்னா 0.25% ஆஃப் கிராஸ் ஏரியா ஃபார் Fe250. ஃபார் ஹெச்ஓஎஸ்டி பார்க்கு மினிமம் ஏஎஸ்டி வந்து 0.2% ஆஃப் கிராஸ் ஏரியா. இப்போ வெர்டிகல் ஸ்டீல் அண்ட் ஹாரிசோண்டல் ஸ்டீலோட ஸ்பேசிங் எவ்வளோன்னு சொல்லிட்டு பார்ப்போம். ஸ்பேசிங் ஷுட் பி லெஸ் தன் ஆர் ஈக்குவல் டு 3 times ஆஃப் வால் திக்னஸ் ஆர் லெஸ் தன் ஆர் ஈக்குவல் டு 450 mm. இது ரெண்டுத்துல எது லெசர் வேல்யூ அதான் நம்ம அடாப்ட் பண்ணுவோம். நெக்ஸ்ட் நம்ம பார்க்குற ஸ்ட்ரக்சர் ஆர்சிசி ஃபவுண்டேஷன். ஆர்சிசி ஃபவுண்டேஷன்ல வந்து நம்ம டூ ஃபுட்டிங் டைப்க்கு ஒன்னு மினிமம் ஏஸ்டி எவ்வளோன்னு சொல்லிட்டு பார்க்க போறோம். ஒன்னு சிங்கிள், அனதர் வந்து கம்பைன் ஃபுட்டிங். சிங்கிள் ஃபுட்டிங்கோட மினிமம் ஏஸ்டி வந்து பாத்தீங்கன்னா சிமிலியர் டு த ஸ்லாப். ஸ்லாபோட மினிமம் ஏஸ்டி எப்படியோ அதே மாதிரி தான் சிங்கிள் ஐசோலேட்டட் ஃபுட்டிங்க்கும் நம்ம பார்க்க போறோம். மினிமம் ஏஸ்டி ஃபார் Fe250 வந்து பாத்தீங்கன்னா 0.15% ஆஃப் கிராஸ் ஏரியா தான் ஃபார் சிங்கிள் ஐசோலேட்டட் ஃபுட்டிங். அதே மாதிரி ஏஎஸ்டி மினிமம் இஸ் ஈக்குவல் டு 0.12% ஆஃப் கிராஸ் ஏரியா ஃபார் HOST பார். நெக்ஸ்ட் கம்பைன் ஃபுட்டிங். கம்பைன் ஃபுட்டிங்கோட மினிமம் ஏஸ்டி வந்து பாத்தீங்கன்னா பீமோட மினிமம் ஏஎஸ்டி மாதிரியே தான், அதுவும் சிமிலரா இருக்கும். ஏஎஸ்டி மினிமம் இஸ் ஈக்குவல் டு 0.85 / Fi இன்ட்டு பி இன்ட்டு டி ஃபார் HOST பார். கம்பைன் ஃபுட்டிங்ல நம்ம மைல் ஸ்டீல யூஸ் பண்ண மாட்டோம். நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போற டாபிக் மினிமம் கிளியர் கவர். ஒவ்வொரு ஸ்ட்ரக்சர்ஸ்க்கும் கிளியர் கவர் வேரி ஆகும். இப்போ நம்ம அதை IS-456ல என்னென்ன ஸ்ட்ரக்சர்ஸ்க்கு எவ்வளோ எவ்வளோ மினிமம் கிளியர் கவர் ப்ரொவைட் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லிட்டு தான் IS-456 படி நம்ம பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் ஸ்ட்ரக்சர் RCC ஸ்லாப். அதில் டயாவை பொறுத்து மினிமம் கிளியர் கவர் வேரி ஆகும்.
இப்போ டை ஆஃப் த பார் வந்து லெஸ் தென் 12 எம்எம் இருந்துச்சுன்னா கிளியர் கவர் வந்து 15 எம்எம் இப்போ கிரேட்டர் தென் 12 எம்எம் இருந்துச்சுன்னா கிளியர் கவர் வந்து 20 எம்எம் நெக்ஸ்ட் ஆர்சிசி பீம் பீமோட கிளியர் கவர் வந்து பாத்தீங்கன்னா 25 எம்எம் ஆர் டை ஆஃப் த பார் இது ரெண்டுத்துல எது கிரேட்டரோ அதான் வந்து மினிமம் கிளியர் கவர் ப்ரொவைட் பண்ணணும் நெக்ஸ்ட் ஆர்சிசி காலம் காலத்துல வந்து பாத்தீங்கன்னா ஸ்மால் சைஸ் காலம் லார்ஜ் சைஸ் காலம் ஸ்மால் சைஸ் காலம் சொல்றது பாத்தீங்கன்னா ஓவரால் டெப்த் வந்து அப் டு 200 எம்எம் இருக்கிறதுனா அதை வந்து ஸ்மால் சைஸ் காலம் சொல்லுவோம் அதோட கிளியர் கவர் வந்து 25 எம்எம் லார்ஜ் சைஸ் காலம் வந்து கிரேட்டர் தன் 200 எம்எம் ஓவரால் திக்னஸ் வந்து பாத்தீங்கன்னா அதை வந்து லார்ஜ் சைஸ் காலம் சொல்லுவோம் அதோட கிளியர் கவர் 40 எம்எம் ஆர்சிசி ஃபூட்டிங்கோட மினிமம் கிளியர் கவர் 50 எம்எம் நெக்ஸ்ட் வாட்டர் டேங்க் ஓட மினிமம் கிளியர் கவர் 25 எம்எம் ரைட்டனிங் வாரோட மினிமம் கிளியர் கவர் 40 எம்எம் தேங்க்யூ தட்ஸ் ஆல் அபவுட் திஸ் டாபிக்